சிங்கப்பூர் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் லஞ்ச ஊழல் வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்டுள்ள பதவியில் இருந்தபோது ஆயிரக்கணக்கான டாலர் பெருமதியான பரிசுப் பொருட்களை பெற்றுக் கொண்டதாக ஈஸ்வரன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதனையடுத்து ஈஸ்வரன் கடந்த ஜனவரி மாதம் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் அறுபத்தி ரெண்டு வயதான முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரன் அவர் மீது சுமத்தப்பட்ட நான்கு குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டுள்ள எனினும் அவர் மீது இருபத்தைந்து குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன சிங்கப்பூர் குற்றவியல் தண்டனை சட்டத்தின் நூற்றி அறுபத்தைந்தாம் பிரிவின் கீழ் அரச பதவியில் உள்ள ஒருவர் எவரிடமிருந்தும் பெருமதியான அன்பளிப்புகளை பரிசாகப் பெறுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் ஏற்கனவே திரு ஈஸ்வரன் மீது ஐந்து குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன அவருக்கு தண்டனை விதிக்கப்படும் போது இந்த குற்றச்சாட்டுகள் கருத்தில் கொள்ளப்படும் என்று சிங்கப்பூர் ஊடகம் தெரிவித்துள்ளது ஈஸ்வரன் மீதான குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் வாசித்தபோது நான் இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக் கொள்கிறேன் நீதிபதி அவர்களே என்று குறிப்பிட்டிருக்கிறது good luck லஞ்ச ஊழல்கள் குறைந்த உலக நாடுகளின் பட்டியலில் சிங்கப்பூர் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது சுமார் நான்கு தசாப்தங்களின் பின்னர் சிங்கப்பூரில் லஞ்ச ஊழல் வழக்கில் ஒருவர் குற்றவாளியாக காணப்பட்டுள்ளார் வர்த்தக பிரமுகரிடமிருந்து சுமார் நான்கு லட்சம் சிங்கப்பூர் டாலர் பெறுமதியான பரிசுகளை ஈஸ்வரன் பெற்றுக் கொண்டிருப்பதாக தெரியவந்துள்ளது விமான பயணச்சீட்டுகள் இசை நிகழ்ச்சிகளுக்கான டிக்கெட்டுகள் விஸ்கி போத்தில்கள் ஆங்கில பிரீமியர் லீக் போட்டிகளை கண்டுகளிப்பதற்கான நுழைவுச்சீட்டுகள் ஆகியவற்றை பெற்று பெற்றுக்கொண்டிருக்கும் ஈஸ்வரன் பிறந்தநாள் பரிசாக பிராம்டன் சைக்கிள் ஒன்றையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அரச ஊழியர்களும் அரசியல் பதவி நிலையில் உள்ளவர்களும் தமது கடமைகளுக்காக ஐம்பது சிங்கப்பூர் டொலருக்கு அதிகமான தொகையை பெற்றுக் கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரன் சுமார் மூன்று லட்சத்து எண்பது ஆயிரம் சிங்கப்பூர் டொலரை அரசுக்கு மீள செலுத்தியிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன